ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமீபத்தில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்ட முன்னாள் மக்கள் நீதி மையத்தின் தலைமை நிலைய செயலாளர் ஃபுட்கிங் சரத்பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சொல்லுங்க, மக்கள் நீதி மையத்தில் என்ன தான் நடக்குது? மக்கள் நீதி மையத்தில் என்ன நடக்குதுன்னா, வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை, சரியான ஒரு தலைமை இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து என்னுடைய நேரத்தை வந்து நான் விரயமாக்குற ஒரு ஒரு விஷயமாக நான் கருதுனால, அதுவும் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோ ஒரு திட்டமிடுதலோ அதை நோக்கி போகிற ஒரு ஒரு தொடர்ந்து நோக்கி போகிற ஒரு செயல்பாடோ இல்லாததுனால நான் வந்து இதில் ட்ராவல் பண்ணால் நம்ம வந்து நம் எனக்குன்னு ஒரு 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 கொள்கையோட ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோடு நான் பயணிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். அது வந்து நிறைவேறாதுன்ற பட்சத்தில் நான் வந்து மக்கள் நீதி மையத்துலேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதனால் நான் விலகினேன். ஓகே. நீங்கள் வந்து முதலில் இப்போ ஒரு சந்தோஷ் பாபு சார் தொடங்கி, மகேந்திரன் சார் தொடங்கி, முருகானந்தம் தொடங்கி, குமரவேல் தொடங்கி, ஸோ ஏன் இப்படி தொடர்ச்சியாக இதே ஒரு போக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எதுக்காக விலகினாங்க, அதில் எது உண்மை எது பொய்ன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்க வந்து உடனே வந்து எல்லாருமே விலகினாங்க. ஸோ ஆனால் என்னுடைய அதில் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, வந்து சந்தோஷ் பாபு சார் மாதிரியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து நேர்மைக்கு பேர் போனவர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட செயல்பாடுலையும் வந்து சிறந்த செயல்பாடில் வந்து சிறந்து விளங்குறவர் வந்து ஒரு கட்சியில் வந்து தக்க வைக்க முடியலன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. மற்றவங்கள பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு அவங்க வியாபாரிகள் வந்தார்கள் போனார்கள்னு சொன்னால் கூட, சந்தோஷ் பாபு மாதிரியான சார் மாதிரியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கட்சியிலேருந்து போனது கட்சியோட இழப்பு தான். ஸோ அதையுமே குற்றச்சாட்டு சொல்லிட்டு போலே சந்தோஷ் பாபு சார் மற்றவங்க மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு போலனாலும் ஒரு ட்ராவல் பண்ண, அது அவருடைய மேன்மையை காமிக்குது. ஸோ அவருடைய சிறப்பை காமிக்குது ஒரு குற்றச்சாட்டு சொல்லாமல் போகிறது. ஸோ அதனால் வந்து கட்சியில் வந்து ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாதனால தான் அவரும் போகிறார். ஏன்னா அவரும் ஒரு ஒரு குறிக்கோளோடு தான் வந்திருப்பார், மக்களுக்கு சேவை செய்யணும், சரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த சேவை செய்ய முடியல, நம்ம வந்து அரசியலில் சேவை செய்யலான்றது தான் வந்திருப்பார். ஸோ அப்படி வந்து அவர் போட்டியிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் விலகிறாரு அப்படின்றனா ஒரு நம்பிக்கை இன்மையினால தான் அவர் விலகிறாரு அப்படின்ற நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் குறிப்பாக உங்கள் அறிக்கையில் குற்றம் சாட்டுறது வந்து உள்ளாட்சி தேர்தலில் கமலோட செயல்பாடு குறைவாக இருந்தது, அவர் வேலை செய்யவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆமாம், உண்மைதானா? அது உண்மைதான். ஏன்னா வந்து குறைந்த ஈடுபாடு இருந்தது, குறைந்த நேரம் செலவு, அது எல்லா மீடியாவுக்கும் தெரியும் எத்தனை பரப்புரைக்கு எத்தனை நாள் போனார், எத்தனை மணி நேரம் போனார் நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஸோ ஒரு கட்சின்னு பார்த்தா எலெக்ஷன்ஸ் தான் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கோன்னு மக்கள் ஒரு மார்க் போடுறதுன்னு பார்த்தா தேர்தல் தான். ஓகே, இந்த கட்சி நல்லா செஞ்சுருக்காங்க, நான் இவ்வளோ மார்க் போடுறேன் அப்படின்னு. அதில் நிறைய திருமுழுகள் இருக்க தான் செய்யுது. அது ஒரு சதவிகிதம் இருந்தாலுமே வந்து ஒரு 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 மேஜர் பார்ட், ஒரு ஒரு பெரிய பார்ட் பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதில் நம்ம வந்து நம்மளோ என்ன செஞ்சுருக்கோன்ட்டு மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதை வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின் போது அதுலேயே ஈடுபாடு இல்லைன்னு போது ஒரு ஒரு கட்ட நேரமோ இல்லை செலவோ அதில் வந்து ஒன்றுமே ஈடுபாடு இல்லைன்னு போது அது ஒரு நெகட்டிவாக போகுது. அண்டு நான் கிட்டத்தட்ட 2009 சுயேட்சையாகவே எலெக்ஷன் வந்து நின்றுருக்கேன். நான் தென் சென்னையில் எம்பியாக நின்றுருக்கேன். அப்போயே நான் வந்து 16,000 ஓட்டு பக்கம் எடுத்திருக்கேன். ஒரு 28 16,000 ஓட்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு எம்பி தொகுதியில். அது திருப்பி சுயேட்சையாக நான் 2011 பார்த்திங்கன்னா வேளச்சேரி தொகுதியில் எம்எல்ஏ நின்று நான் ஒரு 7,500 ஓட்டு எடுத்து இரண்டு பெரிய கட்சிகளுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் அந்த முறை கூட. ஸோ ஒரு ஒரு எலெக்ஷனில் எப்படி நம்ம கேம்பெயின் பண்ணணும், அதுவும் இல்லாமல் என்னோடய படிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஐஎம் அகமதாபாத்தில் ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு நம்பர் ஒன் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கிற ஒரு காலேஜ்.
ஸோ அதில் என்னுடைய திறமை எல்லாத்தையும் காமிக்கணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் போது அதில் தலைவரோட ஈடுபாடும் இருந்தால் தான். ஏன்னா மக்கள் இந்த அளவுக்கு, தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் இந்த அளவுக்கு உழைப்பு போடுறாங்க, அவங்க சொந்த செலவு செய்கிறாங்க, அவங்க நேரத்தை செலவு செய்கிறாங்கும் போது நம்ம அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து பிக்பாஸில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ பிக்பாஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, பட் ஆனால் அது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் அவர் பிஸியாக ஈடுபடுத்திக்கிட்டார், அவர் அங்கே ஸ்கெடியூல் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் போக இதாக கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் போகும்போது உள்ளாட்சி எலெக்ஷன் எப்போ டேட் வருது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ திடீர்னு அறிவிக்கிறாங்க. ஸோ அதனால அவர்னால அந்த டைமில் இயலாமையும் இருக்குது, அவருக்கு ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது, ஏஜ் ஃபேக்டர் இருக்கும் போது அவர்னால ஒரு பிக்பாஸ்க்கு அடுத்த நாளே வந்து போக முடியல, ஹெல்த் இஷ்யூ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் போது அது வந்து கட்சியோட நம்ம வந்து ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, இருந்தாலுமே ஒரு தலைவரோட ஈடுபாடு இல்லாமல் நாங்களாம் இருந்துமே வந்து தொண்டர்கள் எல்லாருமே தலைவரை தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம தலைவராக இருந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் நான் தான் தலைவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். தலைவர்னு இருக்கும்போது தலைவர் தான் வரணும். ஸோ தலைவரோட ஈடுபாடு தான் முக்கியம். ஸோ நம்மளாம் இருக்கோம், இருந்து தான் இருக்கோம். நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நான் அந்த ரெண்டு உள்ளாட்சி எலெக்ஷன்லேயுமே வந்து நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதில் என்னென்ன முயற்சி, என்ன அளவுக்கு நான் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். பட் இது இல்லாததுனால அது வந்து பெரிய பாதிப்பு வந்து கட்சிக்கு உருவாக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ், அதாவது இரு பெரு கட்சிகளுக்கு அடுத்து நாங்கள் தான் முதல்வர், 2026 முதல்வர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2021 சொன்னோம், திருப்பி 2026 சொல்ல போகிறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான எஃபர்ட்டே இல்லைன்னா எப்படி வர முடியும்? வருவாயிட்ட சென்று விட்டார் ஒரு குற்றம் சாட்டுறீங்க. ஸோ எதை சொல்கிறீங்க நீங்கள்? அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ பிக்பாஸ்ன்னு ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி மார்ச்சில் வந்து அதில் டைம் பிஸியாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வெளிநாடுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்பயும் வந்து கட்சியில் வந்து தொண்டர்கள் சந்திக்கிறதோ நிர்வாகிகள் சந்திக்கிறதோ அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஆகிடுது. ஸோ அது அவர் ஏஜ்னால, ஹெல்த் இஷ்யூனால, அப்புறம் கொரோனா வேறு அந்த அதனாலேயும் ஹெல்த் இஷ்யூ. ஸோ அதனாலையுமே வந்து அவர் ஒரு 2 போகிறாங்க வெளிநாடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் இப்போது கட்சியில் வந்து 2 விக்ரம் படத்தோட ப்ரொமோஷன்ஸ், விக்ரம் படம் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், விக்ரம் படம் டிக்கெட் எப்படி கூட கட்சி. ஸோ இல்லை, கட்சியே அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கு, கட்சியே அதை பற்றி தான் பண்ணிகிட்ருக்கும் போது. ஸோ இன்னுமே ரசிகர் பண்ணுற மாதிரி தான் கட்சி இருக்குங்களா? ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, விக்ரம் படத்துக்கு அப்புறம் நம்ம இது போராடலாம், விக்ரம் படத்துக்கு அப்புறம் இதை செய்யலாம், விக்ரம் படத்துக்கு அப்புறம் அதை பண்ணலாம், அப்புறம் செய்யலாம் போது அப்போ எல்லாமே தடைபடுது இல்லைங்களா? ஸோ மக்கள் பிரச்சனையே அப்படி, இன்னைக்கு விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குன்னா இன்னைக்கு விலைவாசி உயர்வை நம்ம பேசணும், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனை பற்றி இன்றைக்கே பேசணும், இல்லை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்போது. ஸோ சுழல்றது வந்து இது 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 பேஸ் பண்ணி கட்சி சுழல்றதுனால, ஸோ சுழல வேண்டிய கட்டாயம் நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பிக்பாஸ்லேயும் சரி விக்ரம்லேயும் சரி அவரோட ப்ரெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா அவருக்கு பதிலாக வேறு யாரும் போட்டு நடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் அது. லைக் இப்போ கட்சிக்கு வருவாய் ஈட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல, அவர் கை காசு வச்சு தானே கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வருவாய் ஈட்டா தானே கட்சியை தொடர்ந்து நடத்த முடியும். கட்சி நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு, அதாவது வருவாயின்றது வந்து செகண்டரி, ஃபஸ்ட்டு வந்து வருவாய் ஒரு கட்சி நடத்துறதுக்கு வந்து தலைவரோட ஈடுபாடு தான் ஃபஸ்ட்டு. வருவாயின்றது தலைவரோட ஈடுபாடு இருந்தால் யார் வேணால் வருவாய் வந்து கொடுப்பாங்க. ஆனால் கட்சிக்கு வருவாய் தேவைன்றத விட அவருக்கு வருவாய் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவருக்குன்னு ஒரு லைக் பவுன்சர்ஸ் ஒரு 10 இருக்காங்கன்னா ஒரு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், அப்புறம் அவங்கள நம்பி நிறைய வேலைக்காரங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாகணும். ஸோ வருவாய் ஈட்டுறதுன்றது கட்சிக்குன்றதை விட அவருக்கு 90% அவருக்கு தான் தேவை. கட்சிக்கு வருவாயின்றது அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியே சொல்கிறப்ப கமல் வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள்டெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாரு, பொதுமக்கள்கிட்ட நேரடியாக பணம் கேட்பணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி ஆனால் அதில் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலை, அந்த அளவுக்கு பணம் கிடைக்கல, கட்சியில் நிதி நிலைமை அந்த அளவுக்கு இல்லைன்றாங்க. ஸோ அவர் வருவாய் ஈட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு தான் ஈட்டுறாரு, கட்சிக்கு ஈட்டலன்றீங்களா? அதனால கேட்குறேன். சரி, அதாவது கட்சி வருவாய் இப்போ வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஈடுபாடு இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு
நம்ம போய் வருவாய் ஈட்டிட்டு வர்றதுக்குள்ளே எலெக்ஷன் போயிடுச்சு. ஓகே, திருப்பி நம்ம போய் வருவாய் ஈட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே கட்சியில் தொண்டர்களை சந்திக்காமல் நிர்வாகிகளை சந்திக்காமல் அவங்க கூட ஒரு ஒரு அப்ரோச்சபிள் அந்த இது இல்லாமல் நம்ம எப்படி வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சரி, ஒரு கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பண தேவை இருக்குதா செய்யுது. ஒரு எலைட் மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா எம்என்எம்ல? எம்என்எம்ல எலைட் மனப்பான்மைன்னு அந்த மாதிரி பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ எலைட்டா அப்படியே ஓகே? இல்லை, இப்போது எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் போராட்டங்கள் ஒன்று ரெண்டு லைக் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி செய்யலை, பட் அந்த ஸ்டாண்டு மாற்றிக்கிட்டாங்க. அது எலைட் மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது, பட் கட்சியோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஓகே, கேப்பபிலிட்டி அவங்களுடைய இது அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் நீங்கள் ப்ளஸ் வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் சேர்ந்த சிவிலங்க சார், செந்தில் ஆர்மம் சார், உங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, நீங்களே ரெண்டு அணியாக செயல்பட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. ஏன் மிங்கிலா அவங்க நம்ம வந்து லைக் ஒரு கட்சியை கிட்டே வந்து வரோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து லைக் எல்லா இதுலேயும் வந்து நான் அந்த 2008 வந்து மோடி அவர்கள் என்னை பேப்பரில் பார்த்து எனக்கு அப்பயே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்க, என்னோடய செக்ரட்டேரியட்டில் நீங்கள் வந்து ஃபுட் கோர்ட் வைங்க, நீங்கள் எங்கள் கேபினெட் மீட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள், எங்கள் செக்ரட்டேரியட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 வாய்ப்புள்ள நபர் நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் போதே 2012 வந்து கூப்பிட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ராகுல் அரசியலுக்கு கூப்பிட்டாரா, ஃபுட் கோர்ட் வைக்க கூப்பிட்டாரா? அவர் அரசியலுக்கு தான் கூப்பிட்டாரு. ஸோ அரசியலுக்கு கூப்பிட்டார். பட் எனக்கு வந்து ஊழல் இல்லாத ஒரு கட்சியை, ஒரு மக்களுக்கு நிஜமாலுமே ஒரு அக்கறை செலுத்துகிற கட்சியாக நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சி. அப்பானா உங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியும் ஊழலில் இருக்க கட்சியாக தெரிஞ்சிருக்கு? இல்லை, பிஜேபி அப்போது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒப்பீனியன் கிடையாது, சரிங்களா? அண்ட் மோரோவர் மோடிஜி அவர்கள் வந்து சிஎம்மாக குஜராத்தில் செகண்ட் டைம் சிஎம்மாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க லைக் குஜராத் தமிழ்நாட்டில் வந்து நான் பொலிட்டிக்கலாக அது ஜாயின் பண்ணுன்ற என்ன எனக்கு வந்தது கிடையாது. அங்கேருந்து எந்த ஒரு ஒரு அழைப்பும் வந்தது கிடையாது. ஸோ அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2011 அப்புறம் சரி இந்த மாதிரியான நம்ம பிரின்சிபிள்கான இது எதுவுமே இல்லைன்ற இதில் நான் என்னுடைய சோஷியல் ஒர்க்ஸ்லையும் சமூக ஒர்க்லையும் இந்த இளைஞர்களையும் லைக் ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணுறதுல, அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் முனைவர்களுக்கு இளம் தொழில் முனை ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி, அதில் நான் வந்து ஈடுபாடோட என்னுடைய பிஸ்னஸ்லையும் நான் என்னுடைய ஃபவுண்டேஷன்லையும் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கட்சி வரும்போது அதில் ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம், சரி ஓகே மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க கூட வந்து நம்ம சண்டை போடணும் ஒரு அந்த மாதிரியான நோக்கத்தில் வரல, இல்லை ஒரு அணியாக செயல்படணுன்ற ஒரு நோக்கத்தோடு வரல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் கட்சியில் வந்து மிக முக்கியமான மூணு பேரில் நாங்கள் மூணு பேர் தலைவர் அவர்கள் நியமிச்சிருந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் 15 ஒன்றா இருக்கிறவங்க, ஒன்றா செயல்பட்டவங்க, நண்பராக இருந்தவங்க. ஸோ ஒரே ஆர்கனைசேஷன்லேருந்து மக்கள் நீதி மையமுக்கும் வராங்க. ஸோ அப்போது அங்கேயே வந்து ஒரு 1:2 மாதிரி ஆகிடுது. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி 100 இருந்தால் கூட நான் அவங்கள சமாளிக்கக்கூடிய திறமையும் அறிவும் எனக்கு வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு நான் வந்து ஒரு கஷ்டமாலாம் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நானும் எத்தனையோ மாநில செயலாளர்களும் சரி, எத்தனை நிர்வாகிகளும் சரி, கட்சியை விட்டு இவங்க சூழ்ச்சியால் வெளியே அனுப்புறதுக்கு இவங்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நான் ஏன் பவர் வச்சு நான் எந்த அளவுக்கு நான் தடுக்கணும்? வெளியேற்ற முயற்சி பண்ணாங்களா? நிறைய முயற்சி பண்ணோம். யார் யார்? அவங்க ரெண்டு பேருமா? அவங்க ரெண்டு பேரும் சிவிலங்கவும் ஆமாம் செந்தில் ஆறுமுகமும் அவங்க அவங்களோட ஆட்களை உள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றது முயற்சி பண்ணுறாங்க. பழைய ஆட்கள் 4 கட்சிக்காக உழைத்தவங்களை எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பணுன்றதை அவங்க முடிவில் இருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் கமலுக்கு தெரியுமா தெரியாத? அது தெரியும், தெரியாமல் இல்லை. பட் இதுக்காக தான் பண்ணுறாங்களன்றது தெரியுதான்ட்டு எனக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பட் நான் எங்களை மீறி தான் அங்கே வந்து மேலே வந்து முடிவுக்கு போகும். ஸோ அப்போது மூணு பேரில் நாங்கள் மூணு பேர் கன்சென்சஸ் இருந்தால் தான் அது போக முடியும். ஸோ கன்சென்சஸ் இல்லாமல் நான் கன்சென்சஸ் கொடுக்காம நான் வந்து இல்லை
இவங்க இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு சிறு தவறுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தண்டிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்தக்கூடாது. நான் வந்து அதை வேலை செய்கிறவங்க காலி பண்ணுறதுல அவங்க குறியாக இருக்காங்க. ஸோ நான் வந்து தடுக்கும் போது என்ன ஆகுது, நான் வந்து ஒரு வேண்டாத ஒரு ஒரு நபராக ஆகிடுறேன். இப்போ நாங்கள் மூணு பேர் ஓகே ஃபைன் ஓகே ரிமூவ் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை ஷோ காஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கலனா முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் அந்த இடத்துல வேறுபடுறீங்க. நான் வேறுபடுறேன். ஓகே, நான் கட்சிக்காகவும் லைக் ஒரு நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் அங்கே நான் நிற்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து அவங்களுக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னுடைய வேல்யூ சிஸ்டம்லேருந்து என்னுடைய எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஒரு இருக்குது, எனக்குன்னு நான் கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா நான் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் கமிட்மெண்ட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இருக்கணும். நான் வந்து வேறு யாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி நான் அதில் ஒரு வசதிவா இதுவாக ஒரு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு ஒரு அரசியல் இது நான் நடத்த வரல. ஸோ அது அது சொன்ன மாதிரி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் யோசிக்கணும்னு அவசியமும் கிடையாது எனக்கு. ஸோ தோல்வியின் போது கூரையை பித்து கொண்டு ஓடும் கோழைகளை பார்த்து நம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் வெளியேறினப்ப கமல் அறிக்கை கொடுத்தார். அது உங்களுக்கு பொருந்தமாக பொருந்தாது? நான் தோல்விக்கு தொடர்ந்து எத்தனை தோல்வியை சந்திச்சுட்டே வந்துட்டுருக்கேன். நான் வந்து அதுதான் சொன்னேன், 2009 தோத்தேன், 2011 அது தென் சென்னையில் தோத்தேன், 2011 தோத்தேன், 2000 இருங்க அதுதான் சொல்கிறேன், 2011 தோத்தேன், அதுக்கப்புறம் 2011 மேயர் எலெக்ஷன் நின்று அதில் தோத்தேன், சரிங்களா. திருப்பி 2021 மக்கள் நீதி மையத்தில் தோத்தேன், சரிங்களா. திருப்பி ஊரக உள்ளாட்சி இதில் நான் நிற்கல, ஆனால் நான் முயற்சி பண்ணி போட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாமே தோத்தாங்க. அஸ் அன் எலெக்ஷன் தோத்தோம், லைக் ஊரகில் செகண்ட் ஃபேஸும் சரி அர்பனும் சரி தோத்தோம். நான் அதெல்லாம் பார்த்த தோல்விகள், என் வாழ்க்கையில் தோல்விகள் சந்தித்து தான் நான் என்னுடைய ஐஎம் அகமதாபாத் என்ட்ரிக்கே எக்ஸாம்க்கே நான் 4 முறை தோத்து தான் 5வது 4வது முறை நான் பாஸ் ஆனேன். ஸோ தோல்வி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது அவர் எனக்கு சொன்னார்னா அதை பற்றி எனக்கு ஒரு ஒரு அதை பற்றி கவலைப்படுறாலும் நான் கிடையாது. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு சில கோடி மக்களுக்கு என்னை பற்றி தெரியும், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே ஃபுட்கிங் சாரத் பாபு ஐஎம் இட்லி கடைன்னு சொன்னால் தெரியும். அதனால் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கேன், இது காலேஜ் புக்ஸில் இருக்கேன், எத்தனை நூற்றுக்கணக்கான புக்ஸில் வந்திருக்கேன், நூற்றுக்கணக்கான அவார்டு ஒபாமா அவர்கள் கொடுத்துருக்காரு, 8 டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 2012 ஐஎம் அகமதாபாத் ப்ரொஃபஸர் நான் கூட சேர்ந்து 8 டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெவல் கீழே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்ஜி கீழே நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த நாட்டுக்காக. ஸோ அதனால் அது எனக்கு யார் என்ன சொல்லலாம் அதை பற்றி நான் என்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறேன். 2018 தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் 2021 சேர்றீங்க. ஸோ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வெளில வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரொம்ப ரேப்பிட் க்ரோத் எதிர்பார்க்குறீங்களா? ரேப்பிட் க்ரோத் நான் வந்து எதிர்பார்க்கறது கட்சியில் அங்கீகாரத்துக்காக போனேன், அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கட்சியில் க்ரோத் ரேப்பிட் க்ரோத் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக டாப் க்ரோத்லேயே இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதை விட இன்னும் டக்குன்னு ஜெயிச்சாரோம் எம்எல்ஏ இன்னும் அடுத்தடுத்து அப்படி கிடையாது. எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ வந்து எலெக்ஷன் 2026 இருக்கு. பட் நம்ம ஒரு கோல் குறிக்கோள் இமயமலை உடைக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க்த்தும் அறிவும் திறமையும் என்கிட்ட இருக்கு. ஆனா இமயமலை உடைக்கணும்னு வச்சுங்க, உடைக்க ட்ரை பண்ணணும்ல, நினைக்கிறாங்க கட்சி அந்த அளவுக்கு ஒரு வேகமா செயல்படல. இதுல வந்து இன்டர்னல் இது வந்து நான் வந்து எல்லா விஷயமும் எனக்கு மேல யார் இருக்கா, தலைவர் இருக்காரு, நான் தலைவருக்கு எடுத்து சொல்றேன், நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். எவ்வளோ நான் வந்து கட்சி நிர்வாகிகளையும் அவங்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்கு என்ன இருக்கு, இவங்களை தக்க வச்சு நான் கூட்டிட்டு வந்த ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் தக்க வைக்கும் போது அதுல இருக்கிற உள் அர்த்தமா வந்து தலைவர் புரிஞ்சுக்கிட்டு தலைவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். பட் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்னோட கட்சி அப்படின்னு சொல்கிறதோ இல்லைன்னா வந்து என்னதான் படிச்சாலும் என்னன்னு சொல்கிறதோ, நான் சொல்கிற விஷயங்கள் தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லலாம், நான் சொல்கிற விஷயங்கள் சரி இருந்தால் சரின்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லாமல் என்னுடைய படிப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறது மிக தவறான விஷயம் இல்லையா? அப்படி பண்ணாரு, அது லைக் என்ன படிச்சிருந்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் இருக்கிற இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஆர்கியூமெண்ட் வந்து எனக்காக போக்கே இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெளியேறவங்கலாம். ஆமாம், அது அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக போக்கு இல்லை, ஒரு 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 ஒன் சைடடாக ஒரு டிஸ்கஷன் இல்லை. அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனதில் இருக்காரா? அவர் மட்டும்தான்ன்றது இந்த ரெண்டு பேர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். இப்போ மக்கள்கிட்ட எப்படி வரவேற்புன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அடுத்த கேள்வி வந்து பாஜக தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, ஒரு விஷனோட வந்து இப்போது லைக் சே
அண்ணா திரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஐஎம்ல படிச்சு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிஹெச்சியில் படிச்சுட்டு ஐஎம்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஜாப் வேணான்னு சொல்லி மக்கள் சேவைக்காக வராது. தனிநபரை சார்ந்து போக வேண்டியது இல்லை, இல்லை தனிநபர் சார்ந்து போகலை நான். அதாவது இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு 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 இளைஞருக்கு வந்து ஒரு தமிழக பாஜக தலைவராக வந்து இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து வந்து 2026 வந்து நம்ம பாஜக வந்து ஆட்சி அமையணும், மக்களுக்காக செய்யணும்னு ஒரு ஒரு விஷன் வந்து நான் பாஜகவில் முக்கியமாக பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி மோடிஜி அவர்களும் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து 8 ஒரு விஷனோட வந்து கண்ட்ரியை மூவ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்து நிறைய இதில் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம போயிருக்கோம். இன்றைக்கி இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கும் முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த குடும்ப அரசியல் பிடிக்காது. ஸோ ட்ரெவிடியன் பார்ட்டிஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் தானே குடும்ப அரசியல் எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து எந்த ஒரு 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 அமைப்பிலும் சரி ஒரு ஒரு மெரிட்ரோக்ரஸி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் திறமையானவன், இவன் வந்து இந்த இந்த இதில் வந்து அமைப்பில் வந்து முன்னேறலாம், இவனுடைய திறமையை காமிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பே இல்லாத போது அந்த அமைப்பு அமைப்பே இல்லை. இல்லை டிஎம்கே நீங்கள் சொல்கிறீங்களா? நான் எந்த எந்த கட்சி இருந்தாலும் டிஎம்கேல இல்லை, நிச்சயமாக இல்லை. ஓகே, ஏடிஎம்கே ஏன் சூஸ் பண்ணல? ஏடிஎம்கேயில் வந்து எனக்கு இப்போதைக்கு லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா பிஜேபியில் இருந்தால் தான் என்னால் என்னுடைய குறிக்கோளான ஒரு பட்னி இல்லாத இந்தியாவை அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால என்னுடைய கோல் வந்து 2010 வந்து நான் ஒரு பட்னி இல்லாத இந்தியாவை பார்க்கணுன்றதான் என்னுடைய கனவு. ஓகே, ஸோ அது நான் வந்து முன்னிறுத்தி நான் ஒரு எடுத்துகிட்டு போக முடியுன்றது வந்து பிஜேபியில் தான் முடியுன்றதுனால தான் நான் வந்து அதை நோக்கி பயணித்தேன். தமிழகத்தில் பெரும்பான்மையினர் வந்து பாஜகவுக்கான எதிர் திசையில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு கட்ஸ் வேணும்ல? இல்லை, இது கட்ஸ்னு நிறைய விஷயம் நிறைய இப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பழைய ஒரு அபிப்பிராயம். நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு அபரிதமான செல்வாக்கு வந்துருச்சு. அபிரிதமான செல்வாக்கு இல்லைனாலும் மிகவும் வளர்ந்து கூட இருக்க வளர்ந்து கொண்டு இருக்கிற கூடிய கட்சியில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்கன்றீங்க? கண்டிப்பாக இருக்காங்க, டாக் ஆஃப் த டவுன், எவ்ரிடே டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் மக்களோட அக்செப்டன்ஸ், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி என்னுடைய இதுலேயும் வலைதளங்களும் நான் எவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் இருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல எனக்கு வந்து லைக் நீங்கள் இதில் தான் இருக்கணும்னு சொன்னது இப்போன்னு இல்லை, தொடர்ந்து ஒரு சில வருஷங்களாகவே சொல்லிகிட்ருக்காங்க. நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இல்லை அவங்க சொல்லலை, என்னுடைய எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, ஒரு 20-25,000 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அட்வைஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் ராஜினாமா, அடுத்த நாள் பாஜக ஜாயின் பண்ணுறீங்க, இது எப்படி? எதர் பிஜேபி அப்ரோச்சியா யூ அப்ரோச் பிஜேபி? இட்ஸ் மியூச்சுவல் தான், இட்ஸ் நாட் அப்ரோச்சிங். நான் அப்ரோச் பண்ண என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய தொலைநோக்கு பார்வையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தொலைநோக்கு பார்வையும் எண்ணங்களும் அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் சேமாக இருந்ததுனால அதுக்கு டைம் ஒரு பெரிய விஷயமாக இருந்ததாக தெரியவில்லை. இமீடியட்டாக நான் ஜாயின் பண்ணுறேன். அது ஒரு நாளில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு மாதத்தில் ஜாயின் பண்ணாலும் சரி, அதுதான் சொல்கிறேன். நான் வந்து லைக் என்னுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த ஒரு 5-10 இல்லை, அடுத்த ஒரு 20 நான் என்ன பண்ணணுன்ட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த எண்ணத்தில் எதில் நம்ம போனால் நம்ம ட்ராவல் பண்ணால் மக்களுக்கு என்னுடைய கமிட்மெண்ட் வந்து மக்களுக்கு உண்டான கமிட்மெண்ட், அந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். 2006 நான் வந்து அவ்வளோ பெரிய ஜாப் கிடைச்சோம் எனக்கு, அப்போது நான் குடிசை வீட்டிலேருந்து எனக்கு பண தேவை, அடுத்த மாதம் எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கூட நான் இப்போ ஒரு பெரிய எம்என்சியில் இருக்க வேலையை விடுறேன்னா எதுக்காகனா மக்களுக்கு உண்டான கமிட்மெண்ட் தான். என்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் உதவணும்னு சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபங்க்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 25 பேரை நான் வந்து இன்றைக்கி நேரில் சந்தித்து ஒரு ஊக்க உரை கொடுத்துருக்கேன்னா அவங்க கூட இருக்க கமிட்மெண்ட் தான். ஓகே, ஸோ அதில் வந்து எனக்கு வந்து நான் எப்பயுமே யோசித்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்காகவும் என்னை சார்ந்தவர்களுக்கும் யோசித்து கொண்டு இருக்கிற ஒரு நபர்ன்றதுனால அது டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கலை எனக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி வாட் யூ வாண்ட் டு டெல் டு கமல் அண்ட் எம்என்எம் ஃபேமிலி? இல்லை, என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். நான் வந்து ஏன்னா வந்து ஒரு தலைவர்னால் வந்து தலைவரோட வாழ்க்கையை, தலைவரோட டைமு, தலைவரோட பணம் இல்லை அது மட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சம்பாதியத்தை தான் எடுத்து செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது ஒருத்தரோட வாழ்க்கையோ ஒருத்தரோட குறிக்கோளும் இல்லை, இதில் நிறைய பேர் அடங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட எண்ணங்களும் அவங்களுடைய கனவுகளும் இதில் அடங்கி இருக்கிறதுனால
ஒரு கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய இது. மற்றபடி குறை சொல்லணும் அந்த மாதிரியான எனக்கு எண்ணம் கிடையாது. நல்லா வந்தால் நல்லது தான். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னுடைய வாழ்த்துக்கள் அவ்வளோதான். இல்லை இப்போ இன்னும் இன்னுமே வந்து கமலை நம்பி சில பேர் இருக்காங்க, ஐ மீன் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவங்களுக்குலாம் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பர்சனல் இது இருக்கும். அவங்களுக்கும் எல்லாருமே மெச்சூர் தான், எல்லாருமே இது தான். ஸோ அவங்க அவங்களோட டிசிஷன் அவங்க எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அதில் எனக்கு அதில் வந்து நான் போயிட்டு என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்தது, எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், அதை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. அவங்க லைஃப் லாங் கமிட்டட். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவங்க வந்து அவர் கூட பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு ரசிகர், ஒரு நல்ல மனிதர்ன்றது வேறு, ஒரு தலைவர்ன்றது வேறு. ஸோ இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ரசிகராக அவங்க கூட இருந்திருக்காங்க, இன்னும் தலைவராக ஏற்றிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நான் போய் அட்வைஸ்லாம் சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய மனிதன் கிடையாது. கமல் நல்ல ஹீரோன்றதை ஒத்துக்கிறீங்க. அவர் நடிப்பில் யாருமே குறை சொல்ல முடியாது. நல்ல மனிதராக, நல்ல மனிதன்றதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நல்ல மனிதர் தான். நல்ல மனிதர்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. நல்ல மனிதர் தான். இல்லை படிப்பை வந்து அங்கீகரிக்கல மட்டும் அதெல்லாம் பரவாயில்ல. ஓகே, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நல்ல மனிதர் இல்லையா, நல்ல தலைவர் இன்னும் ஆகலை. ஓகே, ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என்னோடய பேட்டியில் சொன்னது தான். அவரும் அவ்வளோ மெச்சூர் பர்சன் தான். சரி, நான் என்னால் ஏன்னா என்னோடய பாயிண்ட்ஸ் என்னவோ அதை தான் சொல்ல முடியும். நான் இன்னொருத்தங்களை போய் நீங்கள் எப்படி ஆகணும் அப்படியெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. நான் என் லைஃப் தான் நான் பார்க்க முடியும். என்னோடய கமிட்மெண்ட் மக்களுக்கு என்னவோ அதை தான் பார்க்க முடியும். நான் அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் ரொம்ப பெரிய ஆளாக கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. மக்கள் நீதிமன்றத்துலேருந்து எதுக்காக வெளியேறினீங்க, பாஜகவை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அடுத்த பயணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக நன்றி. நன்றி. மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் தலைமையிலே செயலாளர் சரத்பாபு அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எதுக்காக எம்என்எம்லேருந்து வெளியேறினேன், எதுக்காக பாஜகவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு விருந்தினருடன் சந்திக்கும் முறை ஜீ தமிழ் நியூஸுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.